ஐந்தாம் வகுப்பிற்கு பொது தேர்வு என்பது தேவையில்லாதது, தரமான கல்வியே முக்கியம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். மறைந்த மாநில வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் நினைவு மண்டபம் வரும் 17ஆம் தேதி அவரது சொந்த கிராமமான காடுவெட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து இதுகுறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த அக்கட்சியின் தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது, எங்கள் வன்னியர் சங்க தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறேன், எங்கள் இயக்கத்தின் முன்னோடி மாவீரன் குரு அவர்களின் மணிமண்டபம் திறப்பு விழா வருகின்ற 17/9/2019 செப்டம்பர் 17 காலை 10 மணிக்கு மருத்துரையா அவர்களின் திருக்கரத்தால் திறக்கப்பட உள்ளது. தட்டி விளம்பரம் கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல சொன்னது எங்கள் மருத்துரையா தான். இதை ஒழுங்குபடுத்தணும், வரையறைப்படுத்தணும்னு சொல்லி மருத்துரையா சொன்னார். இப்போது தமிழக அரசு காவல்துறையும் இது கடுமையான உத்தரவு பிறப்பித்தது வரவேற்கத்தக்கது. இன்னொரு செய்தி முக்கியமானது, இந்த பொது தேர்வு பற்றி கேட்குறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கல்விக் கொள்கை எல்லாத்துக்கும் ஒரே தரமான கல்வி, ஒரே சீரான கல்வி, கட்டாய கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, சுமையில்லாத சுகமான கல்விங்கிறதுல மருத்துவரையாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லா பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் தரமான கல்வி கொடுக்கணும், கல்வியில் வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு தேவையில்லை, தரமான கல்வி கொடுக்கணும். 5ஆம் வகுப்பு பொது தேர்வு தேவையில்லை. 8ஆம் வகுப்புக்கு ஏற்கனவே பொது தேர்வு இருந்துகிட்டு இருக்கு, நீண்ட காலமே நடைமுறையில் இருக்கிறதா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.